தப்பிச்சிட்டோமா இல்ல மாட்டிட்டோம்டா இல்ல ஸ்டோரி தான் ஸ்டோரி தான் ஸ்டோரி தான் கட்டி போட்டு எனக்கு ஹாஃப் வே கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் இப்போ ஸ்டோரிக்குள்ள என்டர் ஆயிருக்கும் இந்த 75% முடிஞ்சு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கேமரால ஒட்டஞ்சா ஓடுறாங்க கேமரா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் ஆமா அதெல்லாம் நல்லா இருக்கும் நீங்க விளையாண்டு பாருங்க நீங்க அவுட்லாஸ்ட் 2 விளையாடுறதுக்கு நீங்க அவுட்லாஸ்ட் 1 ல இருந்து ஆரம்பிங்க அவுட்லாஸ்ட் 1 லயே உங்களுக்கு அவுட்லாஸ்ட் 1 பிளஸ் விசில் ப்ளோவர் சொல்றது சீக்வல் சீக்வல் இருக்கு அதோட விசில் ப்ளோவர் சொல்றது அதுவும் விளையாடுங்க நல்லா இருக்கும் அது ஸ்டோரி நல்லா இருக்கும் இப்போ வர ஹாரர் ஃபிலிம்ஸ்க்கு இது எவ்வளோ பெட்டர்னு சொல்லுவாங்க நீ என்ன நினைக்கிற லோகி இப்ப இருக்க ஹாரர் ஃபிலிம்ஸ்க்கும் கேமுக்கும் கம்பேர் பண்ணா என்ன மூவிஸ்ல மிஸ் ஆகுது காமெடியா பண்ணிருக்காங்க இப்ப பேய் படம் எல்லாம் எங்க ஹாரரா வருது ஆக்சுவலி என்ன பண்ணிடுறாங்கன்னா சும்மா ஒரு நம்மளுக்கு ஒரு அந்த ஓ மை காட் அடே ஏதோ மிருகம் வந்துச்சாங்க இப்ப இருக்கிற படத்துல எல்லாம் வந்து அந்த ஃபீல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது உண்மையிலேயே ஹாரர்னா ஹாரர் ஃபீல் வர மாட்டேங்குது நம்ம நிறைய படம் பார்த்தது அந்த ஃப்ரேம்ஸே வச்சிருக்காங்க அந்த சீனே இருக்கு சும்மா பின்னாடி வந்து பயமுறுத்துறது தூரத்திறந்தா இது பண்றது திரும்பினா பயமுறுத்துறது ஸோ ஸ்டோரி இல்லாம போயிடுது ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய போர் அடிச்சு போயிடுது பார்த்ததே பார்த்து 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 ஒரு ஸ்டோரி என்ன மிஞ்சி போனால் என்ன ஸ்டோரி இருக்கும் ஒரு வீட்டுக்கு போவாங்க அந்த வீட்டில் பேய் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் அது ஒரு ஃபிளாஷ்பேக் கடைசியில அந்த பேய பாவமா காட்டுவாங்க காட்டுவாங்க இல்லைங்கயா அதுக்கு இந்த மாதிரி அவுட்லாஸ்ட் இந்த பிளேயர் விச் அந்த மாதிரி கேம்ஸ் மாதிரி இப்ப கேம்ஸையே வச்சு மூவிஸ் அட்லீஸ்ட் நீங்க இதுல இருந்தாச்சு இல்ல பியாண்ட் டூ சோல்ஸ் நினைக்கிறேன் கரெக்டா தெரியல பியாண்ட் டூ சோல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல கேம் மூவியை மாத்திட்டு இருக்காங்களா பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் தெரியல தெரியல 2013 வந்தது ஏன் விக்கி ஆமாம் 2013 வந்து ஏன்னா கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் பழசாக இருக்கும் மிச்சப்படி செமையாக இருக்கும் ஸ்டோரி நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் எப்போ மைனுக்கு போவானே தெரிலடா யோ இல்லை எனக்கு தெரிஞ்சு இதை ரெக்கார்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மேம் இது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை மேம் பாத்ரூம் போயிட்டு போறாடா வழியே சரி அந்த தண்ணில நம்ம போணுமா சுத்தி போங்க சுத்தி போங்க எங்க சுத்தி போங்க வேற வழியே இல்லையே அந்த வழியில வேணா போலாம் ஐயோ இங்க பாரு இன்னும் தீர்க்கடா
கிளாஸ் போட்டு பாரு கேங்கா நம்ம நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இங்க ஒருத்தி தூங்கிட்டு வர்றா தூங்குறாளா செத்துட்டாளா என்னன்னே தெரியல நம்ம பாட்டு புதுசா இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு இது கேம் விட்டு ஒரு புதுசா இன்னொரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு பயங்கரமா என்ன பண்றானுங்க போய் நம்மள மாதிரி வரவங்களை தான் சாப்பிடுறாங்க இல்லடா நம்மளும் குளிக்கணுமா குளிக்கலாம் ஆமாங்க வாந்தி நாத்தம் வரைக்கு வாண்டவே வேண்டாம் நான் போறேன் அரிக்கு இது ஏறுது தேய்ச்சி விடுங்க சொரிஞ்சு விடுங்க அந்த மாதிரி இருக்கு டேய் அட பாவிகளா இது ஒண்ணு வெச்சிருக்க இருக்காதே இவ்வளவு தூரம் வந்துமா இதெல்லாம் ஆக்சுவலாக இதை படித்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல என்ன நடந்தது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் அங்கங்கே வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை முக்கால்வாசி எதாவது தான் இருக்கும் ஆனால் வேஸ்ட் இப்போ இந்த இடத்துக்கு வந்தது வேறு வழி தான் பார்க்கணும் ஓ இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு வரேன் அவன் விடாம வாந்தி எடுத்துட்டு இருக்கான் கிடைக்கிறவனெல்லாம் பார்த்து அடே அட பாவிகளா இந்த இடத்துக்கு தான்டா வந்தானே டேய் இவன் எந்திரிக்கிறாடா எந்திரிச்சு அடிக்கிறாடா அப்புறம் அவன் மேல காலை வச்சுட்டு போனேன்னு அடிக்காம இருப்பான் டேய் என்னடா இத்தனை பேர் இருக்கானுங்க இல்ல எந்திரிச்சிட்டானுங்க எந்திரிச்சிட்டானுங்க உஷாராயிட்டானுங்க ஓடு 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 இப்பதான்டா திரும்பி குளிக்கிறக்கோ இல்ல பாத்ரூம் போறக்கோ வராடா இருட்டு முடிச்சிட்டோ டேய் இதை வேற ஃப்ளாஷ் போட்டு வேற உனக்கு பாக்குறவாடா ஏன்டா பாத்ரூம் தான் சொல்லல நானு பரவாயில்ல பக்கத்துல போன நண்டா அடிக்கிறாளுங்க இவளுக்கு ஐயோ ஐயோ நான் தான் முத காரணம் வரமாட்டீரா இதுக்கு மேல கண்ணு தெரியலையா அவளுக்கு என்னடி பாக்குற என்னடி பாக்குற போக மாட்டேனா அய்யோ இவ எப்படா வந்தா ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்துட்டாடா கதையும் சாத்திட்டாடா என்ன இவ்வளோ அடி அடிக்கிறா பொடி பின்னாடி தெரியாம வந்திருக்காளு மாப்பிள்ள சத்தம் இல்லாம வந்து கதவு ஐயோ ஐயோ இவே அதான் அலர்ட்னஸே தராம ஸ்பீடா போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் மாதிரியே பண்ணுவோம் பேட்டரி மட்டும் போய் அமைதியாக போய் பேட்டரி எடுப்போம் ஆமாம் பேட்டரி வேணும் உங்களுக்கே ஓடிக்கலாம் நான் அதே வேகமாக போய் ஓப்பன் வந்து விட்டேன் தெரியாமல் மெதுவாக போய் ஓப்பன் தருவோம்
ஆனா நான் தைரியமா இங்கட்டு இங்கட்டு ஓடிட்டு இருந்தடா ஃப்ளேவ நான் ஒண்ணும் பண்ண மாட்டான்றது வாந்தி இருக்காரு நல்ல வேலை இவன் வேற இது பண்ணுவோம் யாராச்சும் ஒருத்தர் அலாட்டானா கூட எல்லாரும் ஆயிடுறானுங்க அது வரைக்கும் கம்முனு இருக்கிறானுங்க நம்பர் ஐயோ நல்லா பக்கத்துல வர ஒண்ணும் பண்ணல இந்த வழியா இந்த வழியில தான் அப்ளே பூந்தன் தெரியாம இந்த எல்லாம் சாகுறானுங்கடா ஐயோ இங்க வேற எங்கயோ டேய் இப்படிடா நான் போறது அந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனாலும் இந்த இது வீட்டுக்குள்ள 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 போறதா டேய் அங்க வர எத்தனை பேர் இருக்காருங்க என்ட்ரன்ஸ்ல இல்ல நம்ம எல்லாம் ஸ்ட்ரைட்டா போயிரு வேற வழி இல்ல வந்துட்டேன் எல்லாம் சாகுறானுங்கடா ஏதோ நோய் வந்துருச்சா நோய் வந்துருச்சா என்னன்னு தெரியல சந்தோஷம் செத்து போங்கடா ஏதோ மார்த்தா குரல் மாதிரி எனக்கு கேக்குது நிறைய பேர் எல்லாமே இப்படி தான் இருக்காங்க டேய் அவனுங்க கொல்றானுங்கடா இப்போ அவன் ஆரோ விடுவான் பாத்தியா பாத்தியா கீழே விழுந்துட்டு மாத்திரமே சாரி கேஸ் சைடில் போகிற பண்ணி ஓ இல்லை கீழே விழுந்தோம்ல திரும்பி மேலே வரோமா என்னடா நடக்குதுங்க திரும்பி குட்டி விட்டாண்டா அதான் சண்டாளன் நாய் இப்பதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தோடுது இங்க எவனோ அம்பு விட்டுட்டு இருந்தா அதே இடத்துக்கு நம்ம வந்து விழுந்துட்டோம் கண்ணாடியா லேக்கே எனக்கு கண்ணாடி போடல எனக்கு கண்ணு தெரியாது ஆமா அம்பு விட்டுட்டு இருந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் இப்ப அவன் கிட்ட வச்சு செய்ய போறான் அவன் நம்மள எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்க போறது அங்கங்க ஒளியற இடம் மாதிரி இருக்கு இங்க ஒளிஞ்சுக்கலாம்ல ஆமா ஓடுற சிச்சுவேஷன் மட்டும் வந்தா போவோம் லோக்கி எனக்கு என்னமோ அப்படியே குருட்டான் போக்கில் ஓடிடலாமான்னு தோணுது எனக்கு என்ன சொல்கிற ரைட்டு வந்துட்டான்டா இங்கே போய் ஒளிவன் நான் இங்க அந்த உள்ளுக்குள்ளே தான் போகணும் ஆனால் அவன் பார்த்துட்டான்டா லைட்டை போட்டான் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஐயோ எந்த பக்கம்டா ஆ இந்த பக்கம் தான் தெரியுது வழி இந்த பக்கம் போன காரணத்தை நம்ம தேடிட்டு நினைக்கிறேன் இந்த பக்கம் தான் வந்தோமா இல்ல இல்ல இது பழசு இங்கேயும் போக முடியல அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் போகணும் ஒரு மொட்டை தலை வேற இங்க வந்தா இங்கன்னே இல்ல ஆ
எதுக்கு வந்து நம்ம இது பண்றாங்க, நான் மறுபடியும் இங்க வரோம், மறுபடியும் அங்க போறோம், ஒன்னும் தெரிய மாட்டேது. என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஆக்சுவலா இது நைட்மேர்னு நினைக்கிறேன், பிளேக் கூட நைட்மேர். ஓ எனக்கு என்ன தோணுதுனா ரெண்டு பேரையுமே தேடிட்டு இருக்கறான்னு நினைக்கிறேன். ஜெசிகா இல்லேன்னா? ஆமா டேய், ஜெசிகா செத்துட்டா போயிட்டா. ஜெசிகா செத்துட்டா? ஜெசிகா செத்ததுக்கான காரணத்தை தேடிட்டு இருக்கறான். லின்னுல வந்து லின்ன தேடிட்டு இருக்கறான் காட்ல உயிரோட மீட்கிறது. பேட்டரி தாங்கடா, ஒரு பேட்டரி இங்க பேட்டரி இல்ல. ஏய் இதுவரை இன்டராக்டரியா? ஓ December 6, 1995. இது வந்து அப்படி இது பண்ணலாம். அது வந்து லேட் பழைய இந்தியா, இது வந்துட்டு டிஜிட்டல் இந்தியா. முதல் லெட்டர் வந்துட்டு கீழே தான் இருக்கும். இதில் பாருங்க மெயில் எப்படி இருந்திருக்கு வரேன் அப்போ. சேவ் வேற ஆகுது இந்த இடம். தெரியாம சஸ்டேட் ஆனது கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல் இல்ல, ரெண்டு ஸ்கூல் இருக்கு. இதுவும் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். அப்பலாம் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான ஜாஸ்தி. ஸ்டாஃப் ரூம் போல இதெல்லாம் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் பேட்டரி பேண்டேஜஸ் வேணும் கொஞ்சம். பேட்டரியே கிடச்சிருக்கு, பரவாயில்ல. பேட்டரி ரொம்ப முக்கியம். ஏய் பேண்டேஜ் ஃபுல்லா இருக்கு நமக்கிட்ட. ஃபுல்லா இருக்கா? ஆனா ஆமாடா, பாக்கவே இல்லடா எப்ப ஃபுல்லா இருந்துல்ல. ஓகே இது ஒன்னு. அப்ப நம்ம இடத்தை பாப்போம், வழிய பாப்போம், எங்க போறதுன்னு. குதிக்கணுமா? பாத்ரூம் பாத்ரூம் இதை திறந்தா யாரோ வருவாங்கன்ற எவ்வளவு பெட்டு. இல்ல வரமாட்டாங்க. உனக்குதான் அந்த பழக்கம் இருக்கு. இதான் வந்தது. அவுட்லாஸ்ட் ஒன்ல அந்த இதுக்குள்ளேயே அந்த சுத்திட்டு இருப்போம், வாட்ச்மேன் அசைலம்க்குள்ளே சுத்திட்டு இருப்போம். நான் விளையாண்டது நினைக்கிறேன். ஓ ஸோ வந்து இது கண்டினியூஷன் கிடையாது அப்போ, ரெண்டுமே வேற வேறயா? தனித்தனி ஸ்டோரி. நினைக்கிறேன் இங்கே இன்னொரு ஸ்டாஃப் ரூம். ஏன்னா எல்லா ஸ்டாஃப் ரூமும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கு. வெளியில் ஃபாலோ பண்ண போகிறாங்க போலியா? பண்ணலாம், எப்படியும் ஓடிடுவா. அதான் இந்த இந்த இடத்துல ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுவோமான்ட்டு பார்த்துட்டே வரேன்னா பாட்டுக்கு. சரி விடு, இங்கே எதுவும் இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் பாத்தியா? இங்க மட்டும் வெளிச்சமா இருக்கு. மியூசிக் ஏத்த மாதிரி ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்குடா. துணைக்கிறீங்கடா? யாருக்கு தான் பயம் இருக்காது? பயமா இருந்தா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, பயமா இருக்கா இல்ல எப்படி இருக்கேன்னு.
ஹாரர் ஒவ்வொரு டோரா திறந்து திறந்து போயிட்டே தான் இருக்கேன். இல்ல நம்ம போயிடலாம், ஸ்ட்ரைட்டா போயிடலாம். இங்கதான் நடக்குது, இங்கதான் மேல ஏறணுமா? கட்டி போட்டு என்ன எப்படி இருக்கான் அவன் உட்காந்து இருக்கான் என்ன பண்றான்? He ain't been transubstantiated yet. He ain't been born. Oh, come on, hammer and nails. Let's get on up that hill. நம்மளை ஆணில அடிக்க போறானுங்க நினைக்கிறேன். And we shall inherit this broken earth. நீங்க தான்டா broken, நாங்க கிடையாது. See? We've prepared everything. It's all ready for you. என்ன ஜீவராசினே எனக்கு தெரியும். Don't do this. Please. ஆஹா, கட்டறானுங்க. You're supposed to have a gospel for us to guide us. Salvation after the end. A gospel? The truth. Guidance. He suffered a long time waiting on you. Well, old Nick, I guess we better put those nails in. Wait. Good. That wasn't so bad, was it? What's this? Nick, hand me that. Is it a camera? Why? A record. Oh my God. Of course. How could I not see? What is the camera? I don't know how to use the camera. Not a camera. This is our gospel. Recording is not a camera. How could I not have known? இவ்வளோ நேரம் ரெக்கார்டெல்லாம் பண்ணேன், இப்போ பாரு நான் உன்னை ரெக்கார்ட் பண்ணுற அடிக்கிறது. இவனை பார்க்கறதுக்கு கிறிஸ்டோபர் மாதிரியே இருக்கும் சார். இல்லை, இவன் யாரையோ அடிமையை ஆக்கி அப்படி அவன் மேலே நின்றுருக்கான். எனக்கு